அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹே வரகாதுகு நாளும் ஓர் அமுதமொழி யாரும் யார் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது பொறாமை குணம் மிக கொடியது ஹலரத் மாப்பிள்ளை லபை ஆலிம் ரஹமதுல்லாஹே அலேஹி அவர்கள் ஒருமுறை மேலப்பாளையம் அஹமது அலி ஆலிம் அவர்களை பற்றி கூறினார்கள் அஹமது அலி நஹவில் புலி அலமாரியில் எலி கம்பெடுத்து ஒலி ஹசது இல்லாவிட்டால் வலி ஹசது என்னும் பொறாமை இல்லாவிட்டால் மட்டுமே உயர்ந்த நிலையை அடைய முடியும் ஒரு நபி இன்னொரு நபியை பார்த்து பொறாமை கொண்டிருந்தால் நபியாயிருக்க முடியாது ஒரு இறைநேசரை பார்த்து இன்னொரு இறைநேசர் பொறாமை கொண்டிருந்தால் வழியாக இருக்க முடியாது ஒருவரை பார்த்து நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் அது நமக்கு தேவையில்லாதது ஒருவர் அறிவில் சிறந்தவராக இருக்கிறார் எனில் நாமும் அவரைப் போன்று அறிஞராக வேண்டும் என பொறாமைப்படலாம் ஒருவர் செல்வந்தராக இருக்கலாம் அவர் போன்று உழைத்து நாமும் செல்வந்தராக வேண்டும் என எண்ணலாம் ஆனால் செல்வந்தர் ஒருவரை பார்த்து இவர் இப்படி வசதியாக வாழ்கின்றாரே என பொறாமைப்படக்கூடாது மேலும் நேர்மையாக வாழ வேண்டும் எல்லா விஷயங்களிலும் நேர்மையே மிக முக்கியம் பொதுவாக ஒருவர் தன்னை பிறரை விட பெரியவர் என எண்ணக்கூடாது ஒருவர் மற்றொருவரை விட ஏதாவது ஒரு வகையில் சிறந்தவராகவே இருப்பார் மனநிலைகளை மாற்றிக்கொண்டால் திருந்தி கொண்டால் எப்போதும் நன்றாக இருக்கலாம் திருந்தி வாழ்வதுதான் உண்மையான பாப மன்னிப்பாகும் தெரிந்து வாள் திருந்தி வாள் அர்லி அவர்கள் சங்கை மிகு ஷேகநாயகம் குதுபுசமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அ சையீத் ஹலீல் அவுன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள்